இங்கே 3 மில்லி வோல்ட்ல வேலை செய்யுது நீங்க பார்க்கலாம். காத்து இல்லாம இருந்துச்சுன்னா நல்லா வேலை செய்யும். காத்து அடிக்கிறதுனால இதான் உங்களுக்கு இந்த காற்று அழுத்தம் வந்து மாறுபடுறதுனால தான் உங்களுக்கு அதிக நேரம் எடுத்துக்குது. நல்லா சோதனை கொடுத்து செய்யும் பொழுது நம்ம 1 மில்லி வோல்ட்ல பண்ண முடியும். 2 மில்லி வோல்ட் அது தானே போயிட்டே இருக்குது. இதான் விஷயமே. எத்தனை முறை பண்ணாலும் நான் அது வரைக்கும் ஒரு நான் 30 முறை 35 முறை பண்ணிட்டேன். எப்போ மாதிரி பண்ணாலும் இப்போ காற்று அடிக்கிறனால தான் உங்களுக்கு இவ்வளோ தகராறு பண்ணுது. காற்று இல்லாமல் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். மேலே வந்து காற்று வந்து காற்றழுத்தம் ரொம்ப இதாக இருக்கணும், இயல்பாக இருக்கணும். இப்போ பாருங்கள் இந்த காற்றழுத்தம் நான் தடை செய்கிறேன். மேலேருந்து இந்த வென்டிலேட்டர்லேருந்து காற்று வருது மேலே, அது வந்து தடையாக இருக்குது. அதனால் இப்போ பாருங்கள் 2 மில்லி வோல்ட்டில் என்ன வாங்குவாங்க பாருங்கள். காற்றழுத்தம் இங்கே சரியாக இருக்குது. அரை வெப்பநிலையில் அமைதியாக இருந்ததுன்னா காற்றோட்டம் இல்லாமல் இருந்ததுன்னா நீங்கள் 1 மில்லி வோல்ட்லேயே பிரிக்கலாம். 200 மில்லி வோல்ட்டு காட்டுதில்லையே இப்போ அப்படியே குறைஞ்சி இப்போ 100 மில்லி வோல்ட்டு 90 மில்லி வோல்ட்டு இப்படி மாறிக்கிட்டே இருக்கும். இப்படி மாறி இப்படி பண்ணணும். இப்போ காற்று இருக்கிறனால தான் இப்படி தகராறு பண்ணுது. காற்று இல்லாமல் இருந்துச்சுன்னா அருமையாக இது வேலை செய்யும். நன்றி. இது போதும், எல்லா வகையில் நான் சொல்லிட்டேன். மீண்டும் நான் அடுத்த ஆய்வு பண்ணி சொல்கிறேன் நான். நீ வந்து ஹைட்ரஜனை சேமிக்கணும். ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் ரெண்டும் சேமிக்கணும். நீர் வழியையும் உயிர் வழியும் ரெண்டாக சேர்த்து சேர்த்தும்போது 5000 டிகிரி வெப்பம் வரும் தியரி சொல்லுது. நம்ம அதுக்கான கலங்கள் வடிவமைச்சோம்னா நமக்கு 2000 டிகிரி 3000 டிகிரி கிடச்சிதுன்னா 100 டிகிரி உள்ளீடாக கொடுத்துட்டு 100 200 டிகிரி 500 டிகிரி உள்ளீடாக கொடுத்துட்டு நிச்சயம் 2000 டிகிரி வந்து நம்ம வந்து மின்சாரமாக மாற்றிடலாம். ரெண்டு வகையில் மின்சாரம் மாற்றலாம். ஒன்று வந்து டைனமோவில் கொடுத்து மின்னாக்கியின் மூலமாக மின்சாரம் மாற்றலாம். இன்னி வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா கேஆர்சி அமெரிக்காவில் பண்ணுற மாதிரி அந்த எலக்ட்ரோலைட்ஸு அதுக்கான ஒரு ப்ராசஸ் இருக்குது. சிலிக்கானும் சிலிக்கான் ஜெர்மானிய கால்சியம் அப்புறம் ஜிர்கானியம் இந்த மாதிரி தாது பொருளை வச்சு நம்ம வந்து செயற்கையாக ஒரு எலக்ட்ரோலைட் உருவாக்கலாம். உருவாக்கி அதில் இந்த ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ரெண்டையும் கலக்கிறப்போ நமக்கு மின்சாரம் உடனடியாக மாறிடும். நமக்கு வந்து 100 விழுக்காடு 90 விழுக்காடு மின்சாரம் நமக்கு கிடைக்கும். மற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா அணுமின்சாரம் 92 விழுக்காடு இந்த மாதிரி ஹைட்ரஜன் வந்து வரக்கூடியது 90 விழுக்காடு 89 விழுக்காடு உங்களுக்கு கிடைக்கும். நன்றி.